ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மூன்லைட் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு செம்மையான இன்ட்ரப்ளஸ் கண்டென்ட்டு ஒரு அன்ரைட்டட் மூவி தான் பார்க்க போகிறோம். சைவ் செஞ்சு இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும், கண்டிப்பாக உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கணும், அதுவும் தனியாக தான் இந்த படத்தை பார்க்கணும். சரி, இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்துடலாம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த படத்தோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வை டு மாமா டம்பியன். 2001 ரிலீஸ் ஆன இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க அன்ரைட்டட் மூவி. சரி, இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தாலும், ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்க வந்து செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு லவர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்த்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லவரோட டெய்லியும் செம்மையாக என்ஜாய் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இவங்க டெய்லி என்ஜாய் பண்ணிட்டு போய் பார்த்தீங்கன்னா, இவங்களோட லவர்ஸ் எல்லோரும் வெளியூருக்கு படிக்க போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ரோட் ட்ரிப் போகலாம், அதாவது ஒரு பீச், அந்த பீச்சுக்கு போகலாம்னு சொல்லி முடிவெடுத்து பீச்சுக்கு கிளம்பலான்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன், அதாவது இவங்க தெரிஞ்ச வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஆண்டியை பார்க்குறாங்க. அந்த ஆண்டியை பார்த்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பிடிச்சிருச்சு. அந்த ஆண்டி கிட்ட போய் கேட்குறாங்க, இது மாதிரி நாங்கள் ஒரு ரோட் ட்ரிப் போகிறோம், நீங்களும் கூட வரீங்களா அப்படின்னு. அந்த ஆண்டி இவங்க ரெண்டு பேர்த்துட்டு, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அவங்க கூட வரலை அப்படின்னு சொல்லி சொல்லிடுது. இருந்தாலும் மாடி மாடி உங்கள்கிட்ட கேட்குறாங்க, இருந்தாலும் அந்த ஆண்டி வந்து தெளிவாக சொல்லிடுது. உடனே அங்கேருந்து அவங்க வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த ஆண்டியை மாதிரி வீட்டில் அவங்க காட்டுறாங்க, அந்த வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் வந்தோடனே, இது மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் தான் பேசுகிறாரு, இது மாதிரி நான் உன்னை விட்டுட்டு போகிறேன் சொல்லி சொன்னது ரொம்ப அழுகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பசங்களுக்கு ஃபோன் பண்ணி, நான் அவங்க கூட வரேன் அப்படி, அதாவது ரோட் ட்ரிப்புக்கு உங்கள் ரெண்டு பேர்த்து கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்ட்டி சொல்லிடுறாங்க. இவங்க மூணு பேர் சேர்ந்து ரோட் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல அவங்க தங்க வேண்டியது வந்துடுது. அந்த இடத்துல தங்கும்போது பார்த்திங்கன்னா, இவங்க ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் என்ன செய்கிறேன்னா, அந்த ஆண்டியோட மாம்பழத்தை கசிக்க போகணும்னு ஆசைப்பட்றான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆண்டியும் இந்த பையனை மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடுது. சரி, ரெண்டு பேரும் அந்த இடத்துல பயங்கரமாக செஞ்சுக்கிறாங்க. செஞ்சுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா, இன்னொருத்தருப்பான் பார்த்திங்கன்னா, அவன் வந்து இதை பார்த்துறான். பார்த்ததுக்கப்புறம் அவன் மூணு டைம் வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பேச்சுவார்த்தை கொஞ்சம் கம்மியாக ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிறாங்க. இந்த ஆண்ட்டி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அவங்க கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஆண்ட்டியை நம்ம கசக்கலாம்னு சொல்லிட்டு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஆண்ட்டியை வச்சு கசக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா, இவங்க கசக்கிற வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறானுங்க. முடிச்சதுக்கப்புறம் இந்த ரோட் ட்ரிப் முடியுது. இந்த ரோட் ட்ரிப் எதுக்காக கண்டினியூ பண்ணானுங்க, அந்த பீச்சுக்கு போகணுங்கிறதுக்காக. அந்த பீச்சுக்கு போகிற வரைக்கும் இவங்க அந்த ஆண்ட்டியை வச்சு செம்மையை என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்துங்கிறது தான் இந்த படத்தோட முழு ஸ்டோரி. சரி, இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருக்கணும், அதுவும் தனியாக தான் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தை நீங்கள் தயவு செஞ்சு தனியாக பாருங்கள். இந்த படத்தோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.